ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் முன்னாள் பாதுகாப்பு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஜோர்ஜ் பெர்னாண்டோஸ் எந்த அணுகுமுறையை கையாண்டாரோ, ஒவ்வொரு ஈழத்தமிழருடன் அணுக வேண்டும் என்று அவர் எந்த முறையை கையாண்டோ அதே முறையை நீங்கள் கையாளுங்கள் என்ற அந்த மிகு நினைவூட்டலை இந்த ஆசிரியர் தலைமைத்துக்கூடாக செய்ய இருக்கின்றோம். அதானியோ அம்பானியோ என்று சொல்லி ஒரு சிலர் தான் இந்தியாவின் செல்வம் அத்தனையையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இனிமேல் அந்த நிலைமையும் மாறும். உங்களுக்கு தெரியும், அந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே இந்தியாவின் பொருளாதார இந்தியாவின் பங்கு சந்தை $10 பில்லியன்களை இழந்திருந்தது. தென்னிந்திய கரை ஈழத்து கரையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது என்பதை அவர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய விடயத்தில் வந்து எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களை அவர் வந்து ஏற்கிற ஒரு முறைமையை உருவாக்க வேண்டும். நம்ம பலவீனத்தை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை தேவை. இதைத்தான் நாங்கள் தமிழர் தரப்பிடம் நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களை அதாவது எங்களை சிங்களம் பலவீனப்படுத்திய போது நாங்கள் மீண்டும் பலவாக எழ வேண்டும் என்றால் ஒற்றுமை தேவை. அதாவது எமது தேசிய பிரச்சனையிலாவது ஒற்றுமை தேவை. எங்களுக்கு அரசியல் பெரும்பான்மை இருக்கிறது, எங்களுக்கு பின்னால்தான் மக்கள் இருக்கிறார்கள் நிற்கிறவர்களும் அது யாராக இருந்தாலும் கூட, தாயகத்தில் இருந்தாலும் சரி புலத்தில் இருந்தாலும் சரி, எங்களுக்கு பின்னால் மக்கள் இருக்கின்றார்கள், எங்களுக்கு பின்னால் நாடுகள் இருக்கின்றன நிற்பவர்கள் எல்லாம் அதை உங்களை பெரும்பான்மை நினைத்து விடாதீர்கள். அதுதான் உங்களுக்கான நீங்கள் விழுகின்ற மிகப்பெரிய பள்ளமாக இருக்கும். இது தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். நாங்கள் பலவீனம் அடைந்திருக்க மாட்டோம். சிங்களம் எங்களை முள்ளிவாய்க்காலில் வீழ்த்தினாலும் நாங்கள் பலவீனம் அடைந்திருக்க மாட்டோம். எப்போ என்று சொன்னால் நாங்கள் அந்த ஒற்றுமையை இழக்காமல் இருந்திருந்தோம், அந்த வேணவாவோடு இயங்கி இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்க தேவை. அனைத்திற்கு உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து உயிரோடை தமிழில் இடம்பெறும் நிகழ்ச்சி இலக்கின் சிந்தனை. எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபேட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் பங்கெடுப்பார்கள். இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம், அந்த தலையங்கத்தின் விளக்கத்தை உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. கலையத்தில் எங்களோடு தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஞானி. வணக்கம் அரஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி ஈழத்தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு உரிய ஆதரவு அளிக்குமா என்றொரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள், கூறுங்கள் விளக்கத்தை. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல்னு சொல்லப்படுற இந்தியாவுடைய தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு மிக பிரமாண்டமான தேர்தல். ஏனென்றால் 8337 தேசிய கட்சி வேட்பாளர்களும் 1333 மாநில கட்சி வேட்பாளர்களும் தேர்தல் ஆணையகத்தால் அங்கீகரிக்கப்படாத 532 கட்சிகளுடைய 2580 வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்கள் 3915 பேரும் போட்டியிட்ட தேர்தல். இது எதற்காக இந்த தொகையை கூறுகிறோம் என்றால், நாங்கள் இந்தியாவுடன் எங்களுடைய பிரச்சனை பற்றி பரப்புரை செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இந்தியாவில் இருக்கின்ற 4 அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடன் தான் பேசுகின்றோம். ஆனால் இந்தியான்ற அந்த பிரமாண்டமான அந்த நிலப்பரப்பிலே 1000 பேருடைய செயற்பாட்டு கூடாக அரசியல் நிகழ்கின்றது என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதான் முதலாவது விடயம். அதாவது கன்னியாகுமரியிலிருந்து இமாலய பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் மட்டும் இருக்கின்ற பகுதிகள் முழுவதற்குமான மக்களுக்கு எங்களுடைய செய்திகள் பகிரப்பட்டால்தான் அது வந்து அந்த மக்களுக்கு ஈழ மக்கள் எவ்விதமாக துன்பப்படுகின்றார்கள் என்கின்ற அந்த தன்மை உணரப்படும். அப்பொழுதுதான் மக்களுடைய சக்தி கூடாக நாங்கள் இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஒரு நிலப்பரப்பிலே ஒரு சிறுகூறாக இருக்கிறோம் என்பது உலகறிந்த விடயம். அதே நேரத்திலே அது இந்து பெருங்கடலுக்கு அருகில் இருக்கின்ற எங்களுடைய பகுதியும் தமிழகத்தினுடைய பகுதியும் உலகத்தினுடைய சந்தை
மற்றும் இராணுவ நலன்களுக்கான தேவைகளை கொண்டிருக்கின்ற பகுதிகள் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த மக்களுக்கிடையில் இருக்கின்ற அந்த ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க அமைக்க ஒருமுனை வந்து கட்சி தலைமைகளுடனும் அரசியல் தலைமைகளுடனும் செயற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. இதற்கான அந்த மாற்றாகத்தான் நாங்கள் நெடுகிலும் கூறுகின்றோம், ஒரு சக்தி படைத்த ஒரு ஊடகம் கட்டமைக்கப்பட்ட மட்டும்தான் மக்களுக்காக அதை கொண்டு போகலாம், அவர்களுடைய செய்திகளும் எங்களுக்கு வர வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஆரம்பத்திலேயே 1990களில் தேசிய தலைவர்களிடம் சவுத் ஏஷியன் நியூஸ் ஏஜென்சி சனா என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கும்படி நான் இங்கிருந்தே கேட்டிருந்தோம். அவரும் அதை விரும்பிய ஒரு காலத்திலே ஏற்பட்ட நாட்டினுடைய நிலைமை காரணமாக அந்த வடிவத்தில் சொல்ல முடியாமல் போனது. அது காரணம் என்னென்றால், பாகிஸ்தானில் நடக்கிறது, பூட்டானில் நடக்கிறது, எங்கள் வந்து பங்களாதேஷில் என்ன நடக்கிறது என்றெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி அவர்களுக்கும் தெரியாது. வெறுமனே வந்து கட்டமைக்கப்பட்ட நியூஸ் ஏஜென்சி கூட செய்தி முகர்களுக்கு கூட தான் எங்களுக்கான தகவலை பெறுகிறோம். இது மக்களுடைய பிரச்சனையை முன்னெடுப்பதிலே மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கின்றது. அதனால்தான் ஒரு ஜனநாயக தளத்திலே வந்து ஒரு எல்லா மக்களுக்குமான செய்தி பகிரப்பட வேண்டும் பக்கத்தில் தொகைகளை இதிலே சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேர்தலுடைய முடிவின்படி ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி வந்து கடந்த வருடத்தில் 303 இடங்களை வென்று லோக்சபாவினுடைய அறுதி பெரும்பான்மையோடு இருந்த அந்த நிலை மாறி அதனுடைய கூட்டு கட்சிகளில் சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேச கட்சி மற்றும் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தள கட்சி ஆகியவற்றில் இணைந்துதான் இம்முறை ஆட்சி அமைத்திருக்கின்றார். இது ஒரு ஜனநாயகத்தை கிடைத்த ஒரு வெற்றியும் கூட. அதாவது எப்பொழுதும் 2/3 பெரும்பான்மை பெறுகின்ற பொழுது அந்த அரசியல் தலைமைகள் வந்து மக்களுக்கும் மண்ணுக்கும் எதிரான முடிவுகளை எடுப்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் இலங்கை உட்பட பொதுவான ஒரு வளமையாகவும் இருக்கின்றது. அதை இந்த முறை அந்த மாதிரியான மாற்றம் நடந்திருக்கிற நேரத்தில் 3வது தடவையாக பதவியேற்கின்ற இந்திய பிரதமர் இந்திய மக்களுடைய இறைமையினுடைய சின்னமாக அடுத்த 5 வருடத்துக்கு விளங்கப் போகின்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் இலக்கு சார்பாக உங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். ஏனென்றால் ஒரு மக்களுடைய ஆணைக்கு நாங்களும் வந்து அதற்குரிய மதிப்பளிப்பை செய்கின்ற அதே நேரத்திலே அவர்கள் வந்து இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஈழத்தமிழருடைய தேசிய பிரச்சனையை எவ்விதமாக கையாளப் போகின்றது என்கின்ற அந்த கேள்வியையும் நாங்கள் எழுப்ப வேண்டியதாக இருக்கின்றோம். இந்த கேள்வியை எழுப்புகின்ற பொழுது பிரதமர் மோடி அவர்கள் இந்த வெற்றிக்கு பின்னர் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது கூறியிருக்கின்றார், இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாய், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மற்றும் பால் தாக்கரே போன்றவர்களால் தான் வித்திடப்பட்டு இந்த அதனுடைய தொடர்ச்சியால் இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றது கூறியிருக்கிறார். அதை நாங்கள் மீளவும் நினைவு கூர்ந்து இந்த ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் முன்னாள் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எந்த அணுகுமுறையை கையாண்டாரோ, ஒவ்வொரு ஈழத்தமிழருடன் அணுக வேண்டும் என்று அவர் எந்த முறையை கையாண்டோ அதே முறையை நீங்கள் கையாளுங்கள் என்ற அந்த மகிழ் நினைவூட்டலை இந்த ஆசிய தலைமைத்துக்கூடாக செய்ய இருக்கின்றோம். அதே நேரத்தில் வந்து இந்திய பிரதமர் அவர்கள் ஆட்சியை நடத்த ஒருமித்த கருத்தே முக்கியம், பெரும்பான்மை அல்ல என்ற ஒரு முக்கியமான கூற்றை நேற்று கூறியிருக்கின்றார். உண்மைதான், அதே உங்களுடைய அந்த கொள்கை எங்களை பொறுத்த மட்டும் பெரும்பான்மையினர் முக்கியம் அல்ல, மக்களுடைய கருத்து தான் முக்கியம் என்ற அடிப்படையிலே ஈழத்தமிழர்களுடைய கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயற்படுகிறீர்களா இருந்தால் அது வந்து இந்தியாவினுடைய நலன்களுக்கு மட்டுமல்ல ஈழத்தினுடைய நலன்களுக்கும் உலகத்தினுடைய நலன்களுக்கும் கூட அது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் தென்னிந்திய கரையும் ஈழ தமிழர்களுடைய கரையும் தான் அந்த இந்து மாக்கடலுடைய மிக முக்கியமான கடல் வளப்பகுதி இருக்கின்றது என்பது வெளிப்படையான உண்மை. அந்த பின்னணியில் தான்
பிரதமர் அவர்கள் பேசுகின்ற பொழுது பாரதிய ஜனதா தளம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒரு தொகுதியை கூட வெல்லாவிட்டாலும் கூட தங்களுக்கு வந்து 23 லோக்சபா தொகுதியில் 49,11,303 ஓட்டுகள் கிடைத்திருக்கின்றது. அந்த ஓட்டுகளுடைய வாக்குகளுடைய அடிப்படையில் மூன்றாவது பெரிய கட்சியாக தாங்கள் அங்கு வந்திருப்பதாக கூறியிருக்கின்றார். இந்த வளர்ச்சிக்கு உதவியர்களுக்கு அவர் நன்றி கூறிவிட்டு ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்கின்றார். அங்கு வந்து தாங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் தன்னுடைய இந்த எதிர்வர ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் தான் தன்னுடைய மிக பிரதானமான கவனம் இருக்கும், தமிழ்நாட்டில் வந்து தாங்கள் தங்களுடைய கட்சியை வலுப்படுத்துகின்ற வேலையைத்தான் மிக முக்கியமாக செய்வோம் என்று கூறியிருக்கின்றார். இது வெறும் கட்சி சார்ந்த கருத்தாக மட்டுமல்லாது தமிழக தென்னிந்திய கரைகளும் எங்களுடைய இந்து மக்கள் கரையோரங்களும் வந்து இந்த சமகால அரசியலில் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே அந்த பிரதேசத்தில் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற முறையிலே அனைத்து உலக நாடுகளுடன் கூட்டாக செயற்படுகின்ற செயற்பாடுகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. அதே போல் தான் எங்களுடைய நிலை, நாங்களும் வந்து அந்த பிரதேசத்திலே வந்து இருக்கின்ற மக்கள் என்ற முறையில் இந்தியாவாக இருந்தாலும் சரி உலக நாடுகளாக இருந்தாலும் சரி எங்களுடைய வாழ்வியலோடு பின்னிப்பிணைந்த தன்மையை கொண்டிருப்பது இந்த தென்னிந்திய இந்து மக்கள் பகுதி. ஆகவே இலங்கை தீவினுடைய கிட்டத்தட்ட 2/3 பகுதி இந்து மக்கள் பகுதி வந்து ஈழத்தமிழர்களுடைய தாயக கரையை ஒட்டித்தான் இருக்கின்றது. ஆகவே அந்த பகுதியை நோக்கி நிச்சயமாக இந்த எதிர்வரும் காலங்களில் உலக அரசியல் நடைபெறும் என்பது வெளிப்படையான ஒன்று. அதற்கேற்ற வகையிலே செயற்படுவதாக இருந்தால் இந்திய பிரதமர்கள் இந்த நேரத்திலே அதனை கவனத்தில் எடுத்து ஈழத்தமிழர்களுடைய கருத்து முக்கியமானது. ஏனென்றால் அந்த இந்து கடலுடைய தட்பநுட்பங்களையும் அதனுடைய போக்குகளையும் வரலாற்றுக்கு முன்புரிந்தே தெளிவாக புரிந்து கொண்டவர்கள், வாழ்வியலாகவே வகுத்து கொண்டவர்கள் ஈழத்தமிழர்கள். ஆகவே அவர்களுடைய அந்த அனுபவம் அறிவும் தான் தென்னிந்திய கரையினுடைய பாதுகாப்பாகவும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து வந்திருக்கின்றது, வர்த்தக எழுச்சியாகவும் இருந்து வந்திருக்கின்றது. எல்லாம் வரலாற்றின் உண்மை. அவர் இந்திய பிரதமர் அடிக்கடி தமிழக்கியத்தை பற்றி குறிப்பிடுகின்றவர், அது வாக்கு தேவைக்காக அவர் குறிப்பிடுகிறார் சொன்னாலும் கூட அவர் அந்த தமிழக்கியத்திலே அவர் கூறுகின்ற அந்த தன்மைகள் வந்து இந்த தென்னிந்திய கரை ஈழத்து கரையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது என்பதை அவர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய விடயத்தில் வந்து எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களை அவர் வந்து ஏற்ற ஒரு முறைமையை உருவாக்க வேண்டும். அதுவும் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரு நிலையிலே வந்து அவர்களுக்கும் தெலுங்கு தெலுங்கு மக்களுக்கும் எங்களுடைய பிரச்சனை மற்றவர்களை விட மிக அதிக அளவிலே தெரிந்த மக்கள். ஆகவே எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. இந்த தென்னிந்திய கரையில் இருக்கின்ற மாநிலங்களான தமிழ்நாடு மாநிலத்துடன் சேர்த்து தெலுங்கு தேசம், கன்னட தேசம், கன்னடம், கேரளம் மற்றும் திராவிட பின்னணியை வந்தன்னு சொல்லப்படுகின்ற மத்திய மக்கள், இவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. இவற்றையெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய தனித்துவத்தையும் இழந்து விடாமல் செயற்படுகின்ற நேரத்திலே தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய இந்திய கூட்டணியும் வந்து 40 சதவீதங்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதற்காக அவர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிற அதே நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனத்துவ ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் உங்களுக்கு ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டிலே மிகப்பெரிய கடமைகள் இருக்கின்றன, வரலாற்று கடமைகள் இருக்கின்றது, தார்மீக கடமைகள் இருக்கின்றது. அவற்றை உணர்ந்து நீங்கள் அங்கு வந்து யுத்தத்தினால் ஸ்ரீலங்காவுடைய இன அழிப்பு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தங்களுக்கான நீதியை கோருகின்ற பாதிக்கப்பட்டவர்களுடைய கிட்டிய குடும்ப உறுப்பினர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது, இனத்துவ பொறுப்பு அது. அந்த கடமையை நீங்கள் எந்த அளவுக்கு செய்கின்றீர்கள், அது அதே நேரத்திலே வந்து இயல்பாகவே
ஒரு இன்னழிப்பு நடந்த ஒரு நேரத்திலே அதற்கான தண்டனை நீதியும் அதற்கான பரிகார நீதியும் உலகளாவிய நிலையிலே நிலைநாட்டப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? இந்த பொறுப்புகளை நீங்கள் கவனத்தில் எடுக்காது நீங்கள் செயற்படுவது என்பது நீங்கள் இனத்துவ ரீதியாக நீங்கள் வந்து தமிழ் குறித்தும் தமிழ் மொழி குறித்தும் பேசுகின்ற அந்த தன்மை, திராவிடர் என்ற பின்னணியிலே பேசுகின்ற அந்த தன்மைகள் எந்த அளவு தூரத்துக்கு உண்மையாக அதாக அமையும் என்கின்ற ஒரு சிந்தனை எழுப்ப வேண்டியதாக இருக்கின்றோம். அவிதமாக எழுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் எந்த மாதிரியாக செயற்பட வேண்டும் என்று கூற வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஈழத்தமிழின் தேசிய பிரச்சனை என்பது அது அந்த மக்களுடைய இறமையுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 1975 பாராளுமன்றத்திலே தந்தை செல்வநாயகம் அவர்கள் தன்னாட்சி உரிமை பிரகடனத்தை வெளிப்படுத்தி ஸ்ரீலங்காவினுடைய அந்த பாராளுமன்ற முறைமைகளிலிருந்தும் ஆட்சி முறைமையிலிருந்தும் வெளியேறியது என்பது வரலாற்று ரீதியாக வழியக தன்னாட்சி உரிமை மூலமாக தமிழ் மக்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையாக அமைந்தது. அதன் பின்னர் அது 1976 வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே அது கொள்கையாக மாற்றப்பட்டு பின்னர் வந்து எல்லா தமிழ் கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையாக மாற்றப்பட்டு அதுக்கு பின்னர் 1977 தேர்தலிலே குடியப்பத்தின் மூலமாக இந்த வலியக தன்னாட்சி உரிமை கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதே நேரத்திலே அதனை தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தாங்களே அமைத்துக் கொள்கின்ற அந்த உரிமையை வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஜனநாயக ரீதியாக தாங்கள் எடுத்துக் கூறுற இந்த முறையை ஸ்ரீலங்கா ஏற்காது விட்டால் வேறு எந்த வழிகளும் அடைவோம் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா வந்து இனஅழிப்பை தொடங்கிய ஒரு காலகட்டத்திலே தமிழ் இளைஞர்கள் வந்து ஒருங்கிணைந்து அந்த இனஅழிப்புக்கு எதிரான அந்த பண்பாட்டு இனஅழிப்பு முதல்ல 1974 உலக தமிழராட்சி மாநாட்டிலே ஏற்பாடுகளில் சுரக்கப்பட்டது. அது என்று 50வது ஆண்டை நெருங்கி இருக்கின்றது. அந்த பின்னணியிலே இந்த தமிழ் ஈழத்தமிழ் மக்களுடைய ஆயுத எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியும் இன்று 50 ஆண்டுகள் ஆகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அவ்விதமாக இந்த உண்மைகளை வெளிப்படுத்தி வலியக தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் தான் எந்த தீர்வும் ஏற்கப்பட வேண்டும். ஆனால் தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர்களில் ஒருவராக மூத்த உறுப்பினராக இருப்பவரும் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவருமான சம்பந்தன் அவர்கள் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனையும் அருகிலே வைத்துக் கொண்டு ஐரோப்பிய பாராளுமன்ற குழு அங்கு கடந்த வாரத்தில் அவர் சந்தித்த பொழுது அவர் கூறியிருக்கிற ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஜனநாயக ரீதியான செய்திகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தாங்கள் வந்து வெளியக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்த வேண்டி வரும் என்று. நாங்கள் சமந்திரனம் இந்த ஆசிரியரங்கத்தில் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், நீங்கள் எந்த உலகத்தில் இருந்த நீங்கள் இந்த 75 ஆண்டில் இருந்தே 50 ஆண்டுகளாக வலியக தன்னாட்சி உரிமை மூலமாகத்தான் தமிழ் மக்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மக்களால் முன்வைக்கப்பட்டு தேசிய தலைவர் அவர்களுடைய தலைமையில் வந்து 1978 2009 31 ஆண்டுகள் ஒரு நடைமுறை அரசும் செயல்படுத்தப்பட்டது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன எந்த உலகத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தீர்கள்? இது உங்களுக்கு தெரியாது. அனைத்தான் நாங்கள் வலியக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகின்ற ஒரு அறிவியலிகளாக நீங்கள் இருவருமே சட்டத்தரணிகள், இரண்டு சட்டத்திறங்களால் சேர்ந்து என்ன மாதிரியாக உலகத்தை ஏமாற்ற பார்க்கின்றீர்கள்? எங்களுடைய வலிய தன்னாட்சி உரிமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பின்னணியிலே வந்து அந்த மக்களுக்கான பாதுகாப்பான அமைதியான வாழ்வையும் வளர்ச்சிகளையும் உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்க வேண்டிய நீங்கள் இனித்தான் நாங்கள் ஒரு காலத்தில் கேட்க வேண்டி வரும். இது என்ன, இது தேர்தலுக்காக நீங்கள் ஆடுகின்ற நாடகங்கள் என்பது எல்லையற்ற ஒன்றாக இந்த கடவுளுக்கு கூறுற மாதிரி, அவர் என்றுமே அவருடைய திருவிளையாடல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மாதிரி உங்களுடைய திருவிளையாடலும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் என்பது இந்த ஆசிய தலைங்கத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற கேள்வி. அதற்கு பதிலாக நாங்களும் இந்த வலியக தன்னாட்சி உரிமை தான் எங்களுடைய அடிப்படையானதாக இருக்கின்றது, அதனை உலகம் அங்கீகரிக்கின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை தீரும் என்பதை நாங்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் என்னுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் உட்பட தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அதை உணர்ந்து கட்சி வேறுபாடுக்கு அப்பாற்பட்ட முறையில் அதனை முன்னெடுத்தால்தான் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலைங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தியாகும். நன்றி மாஸ்டர். நீங்கள் கூறியது போல் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த வெற்றிக்கு ஆட்சி அமைப்பதற்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அரசுகளை உடன் வருகின்றேன். இப்போ ஒரு கட்சி தனி பெரும்பான்மை கிடைத்தால் கட்சியின் கொள்கைகள் அதிகளவில் முழுமையாக எடுத்துச் செல்லப்படும். ஆனால் ஏனைய கட்சியினுடைய ஆதரவை பெற்றால் நிச்சயமாக அவர்களுடைய முழு கொள்கைகள் இருந்தாலும் அதை அவர்கள் சரியாக அந்த அவர்கள் விரும்புகின்ற விதத்தில் கொண்டு செல்ல முடியாது. இப்போ இன்றைய இலக்கின் சிந்தனையில் வந்திருக்கின்ற இந்த தலைப்பின்படி
ஈழத்தமிழரின் தேசிய பிரச்சனைக்கு உரிய ஆதரவு அளிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்புகிறீர்கள், அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? ஓ, என்னென்று சொன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடந்த 10 வருடங்களாக, அதாவது 2014 ஆம் ஆண்டும் 2019 ஆம் ஆண்டும் மோடி அரசு பெற்றுக்கொண்ட வெற்றியுடன் ஒப்பிடும் போது இது வந்து ஒரு பலத்த பின்னடைவாகத்தான் இதனை பார்க்கிறார்கள். அப்ப இதை பல ஊடகங்கள் எவ்வாறு எழுதுகிறது என்று சொன்னால், விக்டரி தட் ஃபீல் லைக் டிஃபீட் என்றுதான் எழுதுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வெற்றி பெற்றாலும் ஆனால் அவர்கள் ஒரு தோல்வியைத்தான் உணர்கிறார்கள் என்றது. அதே போலதான் காங்கிரசுக்கு அவர்கள் ஒன்று எழுதுகிறார்கள், அவர்கள் தோல்வி அடைந்தாலும் அவர்கள் வெற்றியை உணர்கிறார்கள் என்று சொல்லி. இப்ப இன்னொரு ஊடகத்தின்படி பார்த்தால் அவர்களுடைய கூறுகிறார்கள், இனி வரும் காலத்தில் மோடி எந்த ஒரு கேள்விக்கும் பதில் அளிக்காமல் நாடாளுமன்றத்தை விட்டு செல்ல முடியாது. இவ்வளவு காலமும் தான் தோன்றித்தனமா, உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் ஜாப்புவர், இப்ப காஷ்மீரின் காணி அதிகாரத்தை ஒரே இரவில் நீக்கினார்கள். அப்ப ஆனால் தற்போதைய சமயம் அவருடன் இருக்கின்ற இரண்டு கட்சிகளும், உதாரணமாக சந்திரபாபு நாயுடுவின் கட்சியாக இருக்கலாம் அல்லது நிதிஷ்குமாரின் கட்சியாக இருக்கலாம். அதில் சந்திரபாபு நாயுடுவை பற்றி கூறும்போது அவர்கள் கூறுகிறார்கள் அவர் ஒரு சந்தர்ப்பவாதி என்று சொல்லி. என்னென்னு சொன்னால் அவர் இப்பவும் அந்த கட்சியை மாறுவார் அல்லது ஆதரவை விலக்குவார் என்று சொல்லி. உண்மையில் அதை பார்த்தால், அதாவது இந்தியா அரசியல் ரீதியாக பலவீனப்பட்டிருக்கின்றது, இந்த பலவீனம் என்பது அதன் வெளிவான கொள்கையில் நிச்சயமாக எதிரொலிக்கும். மேற்குலகம் இதனைத்தான் விரும்பியது, இந்தியாவில் ஒரு பலவீனமான ஒரு ஆட்சி அவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்த என்ஜிஓக்களோ எதன் ஊடாகவோ ஒரு நிதியை உள்ளுக்கு கொடுத்து எந்த கட்சியையும் விலக்கி வாங்கலாம், அவர்களை அதிலிருந்து அகற்றலாம் அல்லது எதிராக ஒரு த்ரெட்டனிங் செய்யலாம் என்ற ஒரு நிலை. அப்ப இப்ப அப்படி ஒரு நிலைக்குள் தான் இந்தியா வந்திருக்கின்றது. இது ஒரு பலவீனமான நிலை என்று சொன்னால், அவங்களுக்கிட்டையும் கிட்டத்தட்ட 234 ஆசனங்கள் இருக்கின்றது காங்கிரஸ் கூட்டணி, 20 கட்சிகளை சேர்ந்த கூட்டணி. அப்ப இந்த கட்சிகளில் இருந்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ அல்லது கட்சிகளையோ விலக்கி வாங்கினால் ஆட்சி எந்த நேரமும் மாறக்கூடிய ஒரு நிலையும் இருக்கலாம். அப்ப இது வந்து இப்ப சிஐஏயின் தலைவர் கூறியது போல, கிட்டத்தட்ட அதாவது முன்னாள் தலைவர் கூறியிருந்தார் ஒன்றாய், கிட்டத்தட்ட 50-60 நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை தாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி. அப்ப அவர்களுக்கு இது ஒன்றும், இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா ஜோர்ஜியாவில வந்து அந்த ஃபாரின் பில் ஆக்ட், அது அந்த பிரச்சனையை தான் இப்ப நீதி அமைச்சர் என்ற அவர் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி, அதாவது வெளிநாடுகளில் இருந்து வரும் பணங்கள் அங்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றதான் அந்த சட்டம், அதை கொண்டு வந்த நீதி அமைச்சர் மீது இப்போது பயண தடை போடப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா நாடையும் தனது எல்லா நாட்டின் அரசியலையும் தனது கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க வேண்டும் என்று மேற்குலகம் விரும்பியது. அது நீங்கள் பார்க்கலாம், இப்ப இந்தியாவின் மனித உரிமைகள் தொடர்பான அவர்களின் சுட்டனாக இருக்கலாம் அல்லது ஊடக சுதந்திரம் தொடர்பான சுட்டனாக இருக்கலாம், அதனை எல்லாவற்றையும் தரமுறைக்குத்தான் வைத்திருந்தார்கள். இப்ப கனடா கூட தனது பாதுகாப்புக்கு இந்தியா வந்து மிக அந்த அச்சுறுத்தலாக இருக்கிறதாக கனடாவின் புலனாய்வுத்துறை தனது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சமர்ப்பித்த தனது அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. என்னும் போது அவர்களுக்கு அந்த இந்தியாவில் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஒரு பலவீனமான இந்தியா இருக்கும் போது அது அவர்களுக்கு கொஞ்சம் சாதகமானதாக இருக்கும், என்னென்று சொன்னால் தமது நலன்களை முன்னெடுக்கும். ஆனால் இன்னொரு படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பலவீனமான இந்தியா அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஏனைய இனங்களுக்கு ஒரு சாதகமான நிலை. ஏனென்று சொன்னால் அவர்களால் இனிவரும் காலத்தில் ஏதாவது ஒன்றை, அதாவது நான் முன்னர் கூறியது போல ஒரு மேற்குல ஊடகம் எழுதியிருந்தது, எதிர்வரும் காலங்களில் மோடி நாடாளுமன்றத்தில் முன்னைய காலங்களைப் போல பதிலளிக்காமல் போக முடியாது என்று. முதல் அவர் அதை பொருட்படுத்துவதில்லை, இவர்கள் கேள்வி கேட்டாலும் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. என்னென்றால் அவர்களிடம் 3-2 பெரும்பான்மை இருக்கின்றது, இவர்கள் இந்த கேள்விக்கே பதிலளிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை, ஆனால் இனி அப்படி இருக்காது என்றுதான் எழுதியிருந்தார். அதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன், அதாவது ஒரு பலவீனமான ஆட்சியை கொண்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் விளங்கப்படுத்தினீர்கள், எவ்வாறு சர்வதேச ஆட்சி மாற்றங்களை நடத்தினார்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது இது ஒரு தக்க தருணமாக இருக்கின்றது. அதாவது இப்ப பலவீனமாக இருக்கும் பொழுது ஈழத்தமிழர்களுடைய தேசிய பிரச்சனையை தொடர்பாக ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? அந்த ஆதரவை அளிப்பதற்கான ஒரு அணுகுமுறையை ஈழத்தமிழர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
உண்மைதான். ஏன்னா அவர்கள் பலவீனமாக இருக்கும் போது அவர்களுக்கு பலம் தேவைப்படும். அப்ப இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த பூகோள அரசியலில் வந்து இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். பங்களாதேசம் வந்து இதனை ஒரு நல்ல, பங்களாதேஷ் மீது இந்தியா கடும் அழுத்தங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. இப்ப அங்கிருந்த ஊடகங்களும் கூடியிருக்கின்றது, இந்த ஆட்சி மாற்றம் என்பது பங்களாதேஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் ஆக இருக்கிறது என்ற ஒரு தொடங்கித்தான் கூறியிருக்கிறார்கள். அதே ஒரு அழுத்தத்தை தான் ஈழத்தமிழர்களும் இது இவரை காலமும் உணர்ந்து கொண்டு வந்து கொண்டு. இப்ப இந்த ஆட்சியில் இடம்பெறுகின்ற பலவீனம் வந்து அவர்களை பொறுத்தவரையில் இந்த பலவீனத்தை பலமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஏனைய சுற்றவரை இருக்கின்ற ஏனைய இனங்கள் அல்லது ஏனைய நாடுகளை ஏதோ ஒரு வழியில் அவர்கள் அனுசரிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அடுத்ததாக அதன் ஊடாக இந்த மேற்குலக தரப்புகள் உள்ளுக்குள் ஊடுருவதையோ அல்லது வெவ்வேறு இனங்கள் அவர்களுடன் தொடர்புகளை கொள்வதையோ இவர்களால் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் அந்த நிலைக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தவரையில் இது வந்து அந்த பிராந்தி அதாவது இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பூகோள அரசியல் என்றால் இவர்களை பொறுத்தவரையில் இந்தியா வந்து உலகில் மிக அதிக அளவான சனத்தொகை உள்ள நாடு. அப்ப இவர்களின் இப்போதைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் வேலை இல்லாத பிரச்சனை, பொருளாதாரம். அப்ப இவர் இப்ப வந்த மூன்றாவது இந்த ஆட்சி காலத்தில் இவர் வந்து கிட்டத்தட்ட இதனைத்தான் முதலில் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கின்றார். இப்ப ராகுல் காந்தி இந்த பிரச்சாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் 15 மில்லியன் மக்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்ல கொடுப்போம் அப்படி இப்படி என்றுதான் எல்லோரும் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை காலமும் அதானியும் அம்பானியும் என்று சொல்லி ஒரு சிலர் தான் இந்தியாவின் செல்வம் அத்தனையையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இனிமேல் அந்த நிலைமையும் மாறும். உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே இந்தியாவின் பொருளாதார இந்தியாவின் பங்குச்சந்தை $10 பில்லியன் இழந்திருந்தது. அதானியின் பங்குச்சந்தை வந்து 25% வீழ்ச்சி கண்டிருந்தது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலும் அந்த கட்சி வந்து தனது பெரும்பான்மையை இழந்து விட்டது, கூட்டணி கட்சி. அதே போல மெக்சிகோவிலும் ஒரு ஆட்சி மாற்றம். இப்ப மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை பாத்தீங்கன்னா அது என்ற நாணயம், இப்ப மெக்சிகோ என்ற பெசோ நாணயமாக இருக்கலாம் அல்லது தென்னாப்பிரிக்கா என்ற ரேண்ட் நாணயமாக இருக்கலாம், எல்லாம் வீழ்ச்சி அடைந்திருந்தது. இப்ப ஒன்றை கூறுகிறார்கள் என்னென்றால் இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரமும் அரசியலும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்ததாகத்தான் இருக்கின்றது. அப்ப இனி அரசியல் இந்த அரசியலின் பலவீனம் வந்து இந்தியாவின் பொருளாதாரத்திலும் எதிரொலிக்கும். பொருளாதாரத்தில் எதிரொலித்தால் இந்தியா மிகப்பெரிய சனத்தொகை உள்ள நாடு என்றும் போது அந்த நாட்டு மக்களின் வேலை வாய்ப்பு என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையை ஏற்படுத்தும். இப்ப மாஸ்டர் அடிக்கடி கூறுவார் ஒன்றை, அதாவது இந்த பொருளாதார முதலாளிகள் தான் இப்ப ஆட்சி அரசுகளை கொண்டோல் பண்ணுகிறார்கள். அதற்குதான் மாஸ்டர் அடிக்கடி கூறுவார். ஏனென்றால் அந்த ஒரு நிலையை நீங்கள் இந்த நான் கூறவில்லை, இந்த ஒரு ஆய்வில் கூறுகிறார்கள் என்றால் அந்த நிலையை இந்த வாரம் இடம்பெற்ற அதாவது இந்த 2-3 வாரங்களுக்கு இடம்பெற்ற மெக்சிகோவா இருக்கலாம் தென்னாப்பிரிக்காவா இருக்கலாம் இந்தியாவின் தேர்தல் முடிவுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இந்த பலவீனம், இந்த பொருளாதார பலவீனம் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பூகோள அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற சமயம் அதை சுற்றி இருக்கின்ற இனங்களுக்கு ஒரு நல்லதாக இருந்தாலும் இந்திய மக்களுக்கு எந்த இந்திய மக்களின் பாதுகாப்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. உண்மைதான், ஒருவரின் தோல்வி இன்னொருவரின் வெற்றி என்று சொல்லுவார்கள். மாற்றம் ஒன்றுதான் மாறாது, அதை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியார்கள். மாஸ்டர் உங்களிடம் வருகின்ற, நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்பொழுது கூறினீர்கள் மொழி ரீதியாக இன ரீதியாக ஈழத்தமிழர்கள் இந்தியாவை எடுத்து பார்க்கும் பொழுது தார்மீக கடமை இருக்கின்ற என்று நீங்கள் கூறினீர்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப இந்திய மத்தியில் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக இருந்த கொள்கை அவர்கள் ஈழத்தமிழர்கள் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்வு அதை மறைக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இது ஒரு நல்ல கேள்வி. அதற்கு முதல் இந்த இன்றைய சூழல் பற்றி அரசு வந்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். அதாவது வந்து இன்றைக்கு வந்து இந்த தேர்தலில் பார்த்தீங்கள் என்றால் 64% மக்கள் வந்து தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். 33% மக்கள் வந்து மாநில கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த 33% மக்களும் வந்து பெரும்பாலும் வந்து தென்னிந்திய மக்களாக இருக்கின்றார்கள். அவ்விதமாக பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே அந்த தென்னிந்திய மக்களுக்கு, அதான் திராவிடர் என்ற அந்த
குடும்ப வடிவத்தை கூட, இனத்துவ வடிவத்தை கூட தோற்றுவித்தது. தென்னிந்திய மக்களுக்கு எப்பயும் வந்து தங்களுடைய தனித்துவத்தை தாங்கள் பேண வேண்டும் என்கின்ற ஒரு இயல்பான தன்மை அவர்களுடைய வரலாற்று காரணிகள் காரணமாக இருக்கின்றது, இளத்தமிழர்கள் உட்பட. இப்போ இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற தொன்மையின் தொடர்ச்சியுமாக இறைமையை கொண்டுள்ள மக்கள் தங்களுடைய வாழ்வை தங்களுடைய மண்ணிலே பாதுகாப்பான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு இந்திய அரசாங்கம் வந்து அதற்குரிய வழிவகைகளை செய்தால்தான் என்ற மனித வலுதான் பொருளாதாரத்திலும் மிக முக்கியமானது, பாதுகாப்பு நிலையிலும் முக்கியமானது. என்னன்னு சொன்னால், ஒரு போராட்டம் என்று வருகின்ற பொழுது மனித வலுதான் அங்கே வந்து ஆயுதத்தை தாங்கி போராட வேண்டுமே தவிர, ஆயுதம் வந்து அங்கே தனித்து எதுவுமே செய்யாது. மனித வலுவினுடைய அந்த தன்மை கூட தான் செயற்பட வேண்டும். அபிதமாக பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்திய துணைக்கண்டத்தினுடைய தேர்தல் முடிவு வெளியான, இந்தியாவுடைய தேர்தல் முடிவு வெளியான உடனேயே இந்திய துணைக்கண்டத்தினுடைய மற்றொரு முக்கிய நாடான பாகிஸ்தான் வந்து சீனாவிடத்திலே சென்றிருக்கின்றது. நேற்றைக்கு பாகிஸ்தான் பிரதமர் வந்து சீனாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருப்பதை செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது அந்த இந்தியாவினுடைய வடபகுதிக்கு என்பது இப்பொழுது வந்து இந்தியா வந்து தன்னுடைய படைகளை பாதுகாப்பாக செயற்படுத்தக்கூடிய நிலைக்கு சவால்களை உருவாக்குகின்றது. ஏனென்றால் அதனுடன் வந்து முரண்பாடுகளை கொண்டிருக்கின்ற வடக்கிலே இருக்கின்ற நாடுகள் எல்லாவற்றிடமே இப்பொழுது பெரும்பாலும் அணுவாயுத பலம் இருக்கின்றது. அணுவாயுத பலம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் நினைத்த மாதிரி அந்த பகுதிக்கூடாக இராணுவ நகர்களை மேற்கொள்ள முடியாது. அப்படி மேற்கொண்டால் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். அபிதமாக பார்க்கின்ற பொழுது தென்னிந்திய கரைக்கூடாகத்தான் இந்தியாவினுடைய பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இருந்தால் தென்னிந்திய கரையில் தான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான எல்லா விதமான ஆயுத களஞ்சியங்களும் எல்லா விதமான நவீன தொழில்நுட்ப களஞ்சியங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்தியாவுடைய தென்னிந்திய கரை பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. அதனை மக்கள் தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம், இந்து மா கடலை வந்து யாருமே வந்து கப்பலை வைத்து பாதுகாக்க முடியாது. அந்த கடலுடைய தன்மை அப்படிப்பட்டது. மக்களுக்கு தான் அந்த பிரதேசத்திலே ஏதாவது சாதாரண ஒரு மாற்றம் தெரிந்தாலும் அந்த பின்னணியிலே செயற்படுகின்ற வலிமை இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது வந்து தமிழ் மக்களை அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக மனித வலுவுக்காக வந்து கவனத்தில் எடுக்க வேண்டிய நிலையை இந்த தேர்தல் தோற்றுவித்திருக்கின்றது. தெலுங்கு தேசத்துக்கும் அந்த தன்மை இருக்கின்றது. நாங்கள் தெலுங்கு தேசத்தையும் வந்து இந்திய தென்னிந்திய கரையினுடைய ஒரு நாடு என்பதை மறக்கக்கூடாது. அப்போ இவ்விதமாக பார்க்கின்ற பொழுது இந்த பொருளாதார காரணிகள் இதனை நிர்ணயிக்கின்ற பொழுது இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இலங்கையிலே வந்து ரணில் விக்ரமசிங்கே அனைத்துலக நாடுகளுடன் சேர்ந்து இந்த சர்வதேச நாணய நிதியத்தினூடாக தான் ஏதோ இந்த மந்திரவாதி மாதிரி இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி விட்டதாக எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அங்கே இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள், கடைசி 2024 ஆண்டினுடைய முதல் காலாண்டிலேயே $4 பில்லியன் இவர்கள் கடனாக பெற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது இலங்கையினுடைய அனைத்துலக கடன் நிலை வந்து 100 பில்லியனை தாண்டி விட்டது. இவ்விதமாக தங்களுக்கு கடன் வழங்கும் நாடுகளிலேயே தங்கியிருக்கின்ற நிலையை தான் இந்த சிலங்கை அரசாங்கம் வளர்த்திருக்கின்றது. அந்த அது முக்கியமாக வந்து இந்தியாவும் சீனாவும் தான் அவருடைய கடன் வழங்கு தளமாக இருக்கின்றது. ஆகவே இவர்கள் வந்து சீனாவிடத்திற்கும் இந்தியாவிடத்திலான இணைந்த ஒரு தன்மையுடன் செயற்பட போகின்றார்கள் என்றே கூறியிருக்கின்றனர். இதுதான் நாங்கள் வந்து சிங்கள மக்களுடைய இறைமையும் தமிழ் மக்களுடைய இறைமையை நீங்கள் இலக்காச்சியதன் மூலமாக விளக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறுகின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுதுதான் இந்த தேர்தல் முடிவு அந்த ஜனநாயகத்திலே இப்பயும் வந்து பெரும்பான்மை என்று ஒன்று வந்ததுன்னு சொன்னால், அது பெரும்பான்மையினர் சொல்வதை சிறுபான்மையினர் ஏற்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும். அது அந்த நிலை இதால் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பெரும்பான்மையினர் என்று யாருமே இல்லை. ஆட்சி அமைப்பது கூட ரெண்டு கட்சிகளுடைய கூட்டுடன் தான் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றார். ஆகவே இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மக்களுடைய தேவை முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே இந்தியாவிலே வந்து வேலையின்மை மிக உச்சமாக இருக்கின்றது. வேலையின்மை மிக உச்சமாக இருக்கின்றதால் தான் எந்த அயோத்தியில் வந்து முஸ்லீம் மக்களுடைய
மனநிலையை கருத்தில் கொள்ளாது ஒரு கட்டப்பட்டிருந்த ஒரு வரலாற்று தளத்தையே இடித்து போட்டு அங்கே வந்து கோயில் கட்டி மிகப்பெரிய மதவரியை வெளிப்படுத்தினார். உண்மையாக வந்து முஸ்லீம் அரசர்களால் பின்னர் அந்த கோயில் கட்டப்பட்டிருந்தாலும் நீங்கள் அந்த கோயிலுக்கு அருகிலே வந்து இன்னொரு கோயிலை கட்டி இரண்டு இனத்தினுடைய சமத்துவ தன்மையையும் நீங்கள் வந்து பேணியிருக்கலாம். விதமான ஒரு நிலை தான் ஜெருசலேமில் இருக்கின்றது. ஜெருசலேமில் எத்தனையோ இடத்துல வந்து முஸ்லீம் மசூதிகளும் கிறிஸ்தவ கோயில்களும் அந்த பழமையை பேணினபடியே அருகிலே இருக்கின்றன. ஒன்றுக்கு மேல் ஒன்று இடித்து போட்டு மக்களை அலட்சியப்படுத்துகிற வேலையை செய்த ஒரு தன்மையை இந்த பாரதிய ஜனதா கட்சியான ஏற்படுத்தியது. அந்த நிலையைத்தான் அயோத்தியிலேயே நீங்கள் தோல்வியை கண்டிருக்கின்றீர்கள். அயோத்தியில் எந்த அயோத்தியில் நீங்கள் இந்த மதவாத அரசியலை வளர்த்து அதன் மூலமாக மக்களை கவரலாம் நினைத்தீர்களோ அதே தொகுதியில் நீங்கள் வந்து சமாஜவாதிகளிடம் வந்து தோல்வியடைந்திருக்கின்ற இதை வந்து யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மூத்த தமிழராகிய மரபுல சச்சியானந்த் அவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வயது போன காலத்தில் நீங்கள் ஆரம்பத்திலே தமிழரசு கட்சியுடனும் மற்றும் தமிழ் கட்சிகளுடன் நீங்கள் இணைந்து செயற்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு புத்தி சடுமாறின நிலையிலே அங்கு வந்து மதவெறியை நீங்கள் ஏற்படுத்தி முயற்சிக்கின்றீர்கள். மதவெறியினால் எதுவுமே செய்ய முடியாது என்பதற்கு இன்றைக்கு மோடி உதாரணமாக நிற்கின்றார். மோடி தன்னுடைய இன்னொரு பிரச்சனையாக வந்து அதானியையும் அம்பானியையும் நம்பிக்கொண்ட காரணத்தால் அந்த தேர்தல் வந்து அவர்களுக்காக நடத்தப்பட்ட தேர்தல் என்று கருத்துரைக்கப்படுகிறது. ராகுல் காந்தியும் அவர்களிடத்தில் இருந்து ட்ரக் லொரி கணக்கில் வந்து நிதி பெற்றார்கள் என்று நரேந்திர மோடி சொல்கின்றார். நரேந்திர மோடி அவர்களிடத்தில் இருந்து பணத்தை பெற்றதாக ராகுல் காந்தி கூறுகின்றார். அப்படியே ரெண்டு மிகப்பெரிய கட்சிகளும் நீங்கள் வந்து அங்கிருக்கின்ற இந்த பெரும் முதலாளிகளுடைய அந்த முதலை வாய்க்குள் தான் நீங்கள் இருவருமே இருக்கின்றீர்கள் என்பதை நீங்களே வெளிப்படுத்துகின்றீர்கள். இந்த நிலையில்தான் இந்த மாநில கட்சிகள் அங்கு போய் சேர்ந்திருப்பது. அங்கு வந்து திரும்பவும் வந்து இடாசாரித்துவம் தலைதூக்க சந்திப்பம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் கூட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ரெண்டு பகுதியும் அதாவது ரெண்டு தரப்பினரும் தமிழ்நாட்டிலே வந்து ரெண்டு ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதையும் வந்து பார்க்கின்றோம். ஆகவே இப்பொழுது திரும்பவும் வந்து நீங்கள் இந்த முதலாளிகளுடைய பின்னணியில் செயற்பட முடியாது என்பதை இந்திய மக்கள் அறிவித்திருக்கின்ற நேரத்தில் அதே செய்தியை ரணில் விக்ரமசிங்காவுக்கும் அவருடைய சிங்கள மக்களே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாளைக்கு வந்து மேற்குள்ள நாடுகளுடைய பின்னணியில் செயற்பட்டுவிட்டு ஒரு 4 மாசத்தில் 4 பில்லியனை வாங்கி இப்படி இருக்கிற கடனையை கட்ட முடியாமல் இருக்கிற நீங்கள் 4 மாசத்தில் 4 பில்லியனை வந்து எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் வந்து பமாத்து செய்ய போறீர்கள்? கடைசியாக வந்து அந்த மக்கள் வந்து பயபிராவ மாதிரி பட்டினியில் சாகிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு நீங்கள் ஓடித்த போவீர்கள். ஜே ஆர் ஜெயவர்தனா இந்த மிகப்பெரிய மோசமான அரசியலை உருவாக்கி விட்டு பெங்களூரில் போய் நிம்மதியாக தன்னுடைய கடைசி காலத்தை கழித்தார் என்பதுதான் வரலாறு. ரணிலும் அங்கு சென்று கழிக்க போறாரோ தெரியாது. அவ்விதமாக நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து வாழ்ந்து போட்டு அங்கே இருக்கின்ற அந்த அப்பாய் மக்களை வந்து நீங்கள் வந்து அழிக்க வேண்டாம் என்பதுதான் அடிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுதுதான் இந்த இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் தமிழ்நாட்டிலே வந்து ரெண்டு கட்சிகள் வந்து மாநில கட்சிகள் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கின்றன. ஒன்று வந்து திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது வந்து ஒரு சமூக விடுதலைக்காக போராடுகின்ற கட்சி. அந்த வகையில் அது ரெண்டு தேர்தல் தொகுதியில் போட்டியிட்டது. அந்த ரெண்டு தேர்தல் தொகுதிகளிலும் அது வெற்றி பெற்றுகின்ற காரணத்தினால் இந்திய தேர்தல் சட்டத்தின்படி 2 MPக்களை இருக்கின்ற ஒரு கட்சி மாநில கட்சியாகவும் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுடைய சமூக விடுதலைக்கான முயற்சிகள் மேலும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கின்ற நேரத்திலே திருமாவளவனும் எங்களுடைய மக்களுடைய சமூக விடுதலைக்கான தன்மைகளிலும் அரசியல் விடுதலைக்கான தன்மைகளும் பங்கு பெற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். அதே மாதிரியாக அடுத்தது நாம் தமிழர் கட்சி 8% வாக்களுக்கு மேல் பெறுபவர்கள் மாநில கட்சியாக வர வேண்டும் என்ற அடிப்படையிலே மாநில கட்சியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவை மாநில கட்சியாக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அந்த மாநிலத்துக்கான அந்த தன்மைகளுடன் அவர்கள் வாழ வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார். அதே நேரத்தில் விலத்தப்பட்டிருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இப்பொழுது மாநில கட்சியின் நிலையிலிருந்து வெளியே செல்லப்பட்டிருக்கின்றது. அது ஒரு சுக்கமான விஷயம் தான். ஏன்னா அதுவும் வந்து ஒரு சமூக விடுதலைக்காக கட்டமைக்கப்பட்ட கட்சி தான். அப்படிதான் சமூக விடுதலைக்கான கட்டமைக்கப்பட்ட கட்சி அதனுடைய தவறான
தவறான முடிவுகள் காரணமாக இப்பொழுது அந்த மாநில கட்சியின்ற அந்த தன்மை இழந்திருக்கின்றது. ஆகவே ஆனால் இதற்கு ஒன்று நடக்கும் என்றால், இப்பொழுது ராஜ்யசபா ஊடாக தமிழ்நாட்டிலே தங்களுக்கு ஆதரவாக இருந்து தோல்வி கண்டவர்களை முக்கியமாக வந்து மோடி உள்வாங்கி அமைச்சரவைக்கு ஊடாக திரும்பவும் வந்து அவர்களுக்கு மக்களுக்கு மேலான அதிகாரத்தை தோற்றிவிப்பார்கள். ஆனால் அது செயற்கையாக தோற்றிக்கப்படும் அதிகாரமாக இருக்குமே தவிர மக்களுக்கான அதிகாரமாக இருக்காது. அவ்விதம்தான் இப்பொழுது மொட்டு கட்சி வந்து ரணிலை இந்த மாதிரியாக பின்கதவுக்கூடாக உள்வாங்கி இப்பொழுது மொட்டு கட்சியே ரணிலிடமிருந்து எப்படி தப்புதுன்னு தெரியாமல் ரணிலுடைய நெறித்தந்திர அரசியலுக்குள் அவர்கள் வந்து வலிங் சடுகுடு விளையாடி கொண்டு இப்போது பசல் ராஜபக்சாவும் மொட்டு கட்சிக்காரர்களும் படுற பாட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தால் ஒரு மிகப்பெரிய நெறியை கொண்டு வந்து இருத்தினீர்கள் பின்கதவால், மக்களுடைய ஆணையப்பெறாதவர்களை கொண்டு வந்து இருத்தி விட்டு இன்றைக்கு அந்த நெறியினுடைய செயற்பாடுகளிலிருந்து நீங்கள் எப்போது எப்படி தப்புதுன்னு ஓடிக்கொண்டிருக்கு. ஆகவே இந்த அரசியல் தலைவர்களுக்கு நாங்கள் கூறுகின்ற ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், தயவு செய்து மக்களை நம்புங்கள். ஏதாவது நாங்கள் புலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செயற்பாட்டாளர்களும் கூறுகின்றோம், மக்களிடம் போங்கள், மக்களை நம்புங்கள், மக்கள் தான் உங்களுக்கான பாதுகாப்பை தருவார்களே தவிர இந்த சர்வதேசமோ அல்லது வந்து இந்த மாதிரியாக வந்து சந்தர்ப்பத்தை படுத்துகின்ற அருமையான ஒரு சில கையாண்டார் சந்திரபாபு நாயுடு, ஒரு சந்தர்ப்பவாதி என்ற கருத்து இருக்கின்றது. அதே மாதிரி சந்தர்ப்பவாதி என்ற கருத்து ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்காவுக்கு அதை நெத்தியிலே எழுதி ஒட்டி இருக்கிறது. ரெண்டாவது வீச்சுக்கு இடமில்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பவாத அரசியலை புரிந்து கொள்ளாமல் இப்பொழுது அறகலிய போராட்டம் நடத்தினவர்களுடைய அந்த உழைப்பு, அந்த அந்த முயற்சிகள் எல்லாமே அங்கே ஒரு குறுகிய காலத்தில் பாலடிக்கப்பட்டிருக்கதை பார்க்கின்றோம். அவ்வளவு தந்திரமாக முதலாளித்துவம் வந்து அங்கே செயற்பட்டு கொண்டிருக்கு. அதான் இப்பொழுது யாரும் சந்த கருத்தையும் கூறினார். அதாவது ஒவ்வொரு வல்லாண்மை நாடுகளும் ஒவ்வொரு பிராந்திய மேலாண்மைகளும் தங்களுக்கான வடிவங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை உணர்ந்து நீங்கள் மக்கள் உணர்ந்து இந்த வகையிலே வந்து ஈழத்தமிழ் மக்களும் சரி, சிங்கள மக்களும் சரி, முஸ்லீம் மக்களும் சரி, மலையக மக்களும் சரி, ஒன்று கொட்டி நின்று தங்களுக்கான மக்களுக்கான சக்தியை உருவாக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கின்றதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. நன்றி, நன்றி மாஸ்டர். நிச்சயமாக நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், மத வரி தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது மத வரியால் இலங்கை தீவு வளர்ச்சி காண முடியாமல் அது இந்த மத வரி மறைத்து வைத்திருக்கின்றது. வளமும் இவ்வளவு நிறைந்திருக்கின்ற அந்த நாட்டை இவ்வளவு சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டியது இந்த மத வரியினால் அந்த அந்த நாடு வளர்ச்சி அடைய முடியாமல் இருப்பது என்பதை இங்கே கூறிக்கொண்டு அரசுகளை நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருப்போம். நிறைவாக மாஸ்டருடைய கட்டுரையில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் பார்த்தேன். மிகவும் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் கூறிய ஆட்சி நடத்த ஒருமித்த கருத்தே முக்கியம், பெரும்பான்மை அல்ல என்ற முக்கியமான கருத்தை கூறினார் என்று மாஸ்டர் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது என்ன விதமான பாடத்தை கேட்டுக் கொடுக்கிறார்? அவர் சந்தர்ப்பவாதியாக இருக்கலாம், சந்தர்ப்பத்தின் பொழுது அவர் அப்படி கூறினாலும், ஆனால் அதுதான் நிதர்சனம். இந்த நிலைமை எவ்வாறு நீங்கள் தமிழ் தரப்போடு ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள்? இது எவ்வளவு முக்கியம் இந்த 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 கூற்று? உண்மைதான், சில சமயங்களில் தோல்வி ஒன்றை நாங்கள் சந்திக்கும் போதுதான் எங்களுக்கு ஞானம் பிறக்கும் அல்லது கூடுதலான அறிவு வரும் என்று கூறுவார்கள். இதுவரை காலமும் இல்லாத அளவிற்கு அவர் அதை கூறியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், அவரால் இனிமேல் ஒரு கூட்டு முயற்சி இல்லாமல் சபை பண்ண முடியாது. இந்த சபைவல் என்பது வந்து ஒற்றுமை அங்கே ஒரு முக்கியமானது. அது இங்கே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த கமரோன் எடுத்த அவதார் படத்துல கூட நீங்கள் பார்க்கலாம், முதலாவதுல அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கின்ற அடுத்த இனங்களும் வந்துதான் அந்த இனத்தை காப்பாற்றியது. தனியாக அது போராடவில்லை, இறுதி சண்டை. இப்ப ஒரு சினிமாவாக இருக்கலாம், எங்கும் இருக்கலாம், அது ஒற்றுமை முக்கியத்துவம் முக்கியமானது. இப்போது மோடிக்கும் அந்த ஒற்றுமை தேவைப்படுகின்றது. என்னென்று சொன்னால் இந்த கட்சிகளின் அதாவது இந்த அவர் ஒன்றை கூறுகிறார், அவர் கூறுகிறார் என்னென்றால், நான் முன்னர் கூறியிருந்தேன், இந்தியா ஒரு பலவீனமான நிலைக்கு வந்திருக்கின்றது. அப்ப இப்போ அவர்கள் உணர்கிறார்கள், இப்ப அந்த பலவீனத்தை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை தேவை. இதைத்தான் நாங்கள் தமிழர் தரப்பிடம் நாங்கள் எதிர்பார்த்தா, எங்களை அதாவது எங்களை சிங்களம் பலவீனப்படுத்திய போது நாங்கள் மீண்டும் பலவாக எழ வேண்டும் என்றால் ஒற்றுமை தேவை. அதாவது எமது தேசிய பிரச்சனையிலாவது ஒற்றுமை தேவை. இந்த பேரர்கள் சிங்கள கட்சிகள் கூட சிதறி கிடக்கிறார்கள். என்ன சொன்னால் அவர்கள் எங்களை சிதறடித்தார்கள், கடைசியாக அவர்களும் சிதறி போய்த்தான் கிடக்கிறார்கள். அவர்களை ஒற்றுமைப்படுத்த முடியாது. இப்போது பார்க்க போனால் சிங்கப்பூரில் ஒரு கூட்டம் இரகசியமாக நடந்திருக்கின்றது. அதே போல தாய்லாந்திலும் இந்தோனேஷியாவிலும், இந்தோனேஷியாவுக்கு சந்திரிகா மன்றநாயகாது குமரதுங்க இங்க பிரித்தானியாவில் தான் இருக்கு. அவர் இரகசியமாக இந்தோனேஷியாவில் போய்
இந்த கட்சிகளை சந்தித்திருக்கின்றன. சிங்களம் தனக்குள்ள ஒரு ஒற்றுமையை தேடிக்கொண்டு திரிகிறது. என்றால் எல்லாருக்கும் தெரிகிறது, அந்த ஒற்றுமை இல்லாவிட்டால் நாங்கள் சபை பண்ண முடியாது. இப்ப சிங்கப்பூர்ல நடந்த மீட்டிங்ல என்ன கூறியிருக்கிறார் சொன்னால், சஜித்தையும் ரணிலையும் ஒற்றுமையாக்கி ரணிலை அரசு தலைவராக்கி சஜித்தை பிரதமராக்கலாமோ என்ற ஒரு வியூகத்தை இப்போது வகுக்கிறார்கள். இப்ப அவர்கள் இரண்டு கட்சிகள் பிரிந்து கிடந்த கட்சிகள் இப்போது ஒற்றுமையை தேடுகிறார்கள் என்று சொன்னால் இல்லை இல்லை என்று சொன்னால் சபை பண்ண முடியாது என்று அவர்களுக்கு விளங்குகின்றது. இது உலகத்தின் ஒழுங்கு இதுதான். இதை நாங்கள் இது தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். நாங்கள் பலவீனம் அடைந்திருக்க மாட்டோம். சிங்களம் எங்களை முள்ளிவாய்க்காலில் வீழ்த்தினாலும் நாங்கள் பலவீனம் அடைந்திருக்க மாட்டோம். எப்போ என்று சொன்னால் நாங்கள் அந்த ஒற்றுமையை இழக்காமல் இருந்திருந்தோம், அந்த வேணவாவோடு இயங்கி இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்க தேவையில்லை. ஆனால் இன்னும் காலம் கடந்து விடவில்லை. இப்போது கூட பல சந்தர்ப்பங்கள் நான் கூறியது போல இந்து மா சமுத்திரத்தில கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிராந்திய நாட்டின் அரசியல் பலவீனப்படும் போது எந்த அரசியலால் நாங்கள் அவதிப்பட்டோமோ அப்ப அந்த அவதிக்கான ஒரு சிறிய ஒரு இடைவெளி கிடைத்திருக்கின்றது. ஆனா அந்த இடைவெளியை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்வதுதான் அறிவுபூர்வமானது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1989-90களில் இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததை விடுதலை புலிகள் வெகு கவனமாக பயன்படுத்தித்தான் இந்திய ராணுவத்தை வெளியேற்றியிருந்தார்கள். பயன்படுத்தலுக்கு அவர்கள் இலங்கை அரசையும் பயன்படுத்தி இருந்தார்கள். அதாவது இதை வந்து ஸ்ட்ராட்டஜி என்று கூறுவார்கள். அப்ப உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வகுக்கும் போது அதில் வந்து ஒற்றுமை அவசியம். அந்த ஒற்றுமையின் பெருமதியை மோடி இப்போது உணர்ந்திருக்கு. அது ஒரு பாடமாக இருக்கும். உண்மைதான், நேரம் ஒருபோதும் காத்திருக்க போவதில்லை, அது கடந்து செல்லும். ஆனால் நாங்கள் கடந்த காலங்களில் விட்ட தவறுகள் அவற்றை நாங்கள் அல்லது கடந்த காலங்களில் அடைய முடியாத லட்சியங்களை அடைவதற்கு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும், இல்லையென்றால் அது தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருக்க போகின்றது. தமிழ் மக்களுடைய நிலைமைகளும் இந்த நேரத்தில் தனஞ்சாணி அருஷ்டன கருத்துக்களுக்கு மேலும் சில கருத்துக்களை கூறலாம் நிற்கின்றேன். இந்திய பிரதமர் அவர்கள் இந்த ஒற்றுமையை எப்படி ஏற்படுத்துறது பற்றியும் கூட கூறியிருக்கின்றார். அது ஒரு வசந்தம் கூறியது ஒருமித்த கருத்து. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அது தன்னுடைய ஆட்சியை அமைப்பதற்கான அணுகுமுறைகளும் அதற்கான கொள்கைகளும் இருக்கின்றது. அதுகள் எல்லாத்தையும் வந்து ஒன்றாக சேர்த்து உங்களோட கொள்கையெல்லாம் விட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்ல இல்லை. அப்போ ஒருமித்த கருத்து அந்த, அதாவது இந்திய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இப்பொழுது அங்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஸ்ரீலங்காவுக்கும் சிங்கள மக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அவர்களுக்கும் இப்போ பொருளாதாரத்தை எப்படி பாதுகாக்கணும் தெரியாது இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விதத்தையும் கூறியிருக்கின்றார். பெரும்பான்மையை பற்றி கூறுகின்ற பொழுது பெரும்பான்மை அல்ல என்று கூறுற காரணம், இந்த எங்களுக்கு அரசியல் பெரும்பான்மை இருக்கிறது, எங்களுக்கு பின்னால்தான் மக்கள் இருக்கிறார்கள் நிற்கிறவர்களும் அது யாராக இருந்தாலும் கூட, தாயகத்தில் இருந்தாலும் சரி புலத்தில் இருந்தாலும் சரி, எங்களுக்கு பின்னால் மக்கள் இருக்கின்றார்கள், எங்களுக்கு பின்னால் நாடுகள் இருக்கின்றன நிற்பவர்கள் எல்லாம், அதை உங்களை பெரும்பான்மையாக நினைத்து விடாதீர்கள். அதுதான் உங்களுக்கான நீங்கள் விழுகின்ற மிகப்பெரிய பள்ளமாக இருக்கும். அதற்கு விழுந்தேப்பட நீங்கள் இருக்கிறீங்களே தெரியாது, நிலத்துக்குள் போய்விடுவீர்கள். இதுதான் பெரும்பான்மை செய்கின்ற வேலை. பெரும்பான்மையை ஏற்படுத்திய ஸ்ரீமா பண்டர்னாக்க கடைசி காலத்தில் எப்படி இருந்தார் என்பதெல்லாம் தெரியும். ஆகவே என்னத்தை கூறுகிறோம் என்றால், நீங்கள் இந்த பெரும்பான்மை என்பது வெளி உலகத்தில் இருக்கின்ற புலத்திலே இருக்கின்ற தமிழர்களுக்கும் கூறப்படுகின்றது. நீங்கள் பல பல விஷயங்களில் நீங்கள் சக்தி வடித்தவர்களாக இருக்கின்றீர்கள், அதை நாங்கள் மறக்கவில்லை. சில பேரிடத்திலே பணம் இருக்கின்றது, சில பேரிடத்திலே அறிவு இருக்கின்றது, சில பேரிடத்திலே மக்கள் ஆதரவு இருக்கின்றது, விதமாக இருக்கின்றது. ஆனால் அதுகளை வைத்துக்கொண்டு அதுதான் எங்களுடைய பெரும்பான்மைன்னு சொல்லி நீங்கள் கனவு கண்டீர்கள் என்றால் உங்களால் ஒருமித்த கருத்துக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் அது சிக்கலாக இருக்கும். அப்படித்தான் பொது வேட்பாளர் விடயத்தில் கூட, பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்கின்றார்கள், பொது வேட்பாளரை முன்வைத்து நாங்கள் வந்து இந்த ஒற்றுமையை கட்டியெழுப்போம்னு சொல்கின்றார்கள். சரி, அதற்குள் இருக்கின்ற திறனாய்வுகள் ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் அவர்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்த முயற்சியை அவர்கள் முழுமைப்படுத்துவதற்கான ஒரு பலத்தை அளிக்க வேண்டியதாக இருக்கின்றோம். அதன் பின்னர் அதனுடைய விளைவுகளை பற்றி பேசுவோம். ஆனால் அதற்கூடாக அந்த தளத்தை அளிப்பதற்கு கூட இதுபரியந்தம் அந்த பொது வேட்பாளர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு வரும் நிலை இல்லை. உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வந்தது, அது அது அங்கே இருக்கின்ற சிவில் சமூகம் அதை வழிப்படுத்தியது. சரி, அதனுடைய விளைவு இப்போ அரசியல் ரீதியாக அது வந்து
நாங்கள் நேஷன் வித்தவுட் ஸ்டேட், அதாவது அரசு தேசிய இனமாக இருக்கிறோம் என்பதற்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்று கூறினாலும் கூட அந்த அந்த அது கொள்கை அளவில் இருக்கின்ற அந்த பிரச்சனையை விட்டு இப்படி ஒரு பொது வேட்பாளரை அங்கு கொண்டு வந்து அந்த பின்னணியிலே வந்து மக்களை ஒன்று திரட்டுங்கள். அதே நேரத்தில் அந்த பொது வேட்பாளர், நாங்கள் வழியாக தன்னாட்சி உரிமையைத்தான் நாங்கள் கேட்கப் போகிறோம், இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நாங்கள் எங்களுடைய பிரச்சனை தீராது என்பதை கூறுங்கள். அது ஒரு வசனம் கூறினால் காணும், இந்த உள்ளக பெருமுறையினால் செய்ய முடியாது, வழியாக தன்னாட்சி நாங்கள் செயற்படுவோம். அதில் நீங்கள் மாறுபட்ட அணுகுமுறையை கொண்டிருங்கள். நீங்கள் இந்தியாவிடத்திலும் போங்கள், அமெரிக்காவிடத்திலும் போங்கள், சீனாவிடத்திலும் போங்கள், அது எந்த வகையில் நீங்கள் எப்படித்தான் உங்களுடைய மக்களுக்கு நன்மை செய்தாலும் உங்களை ரெண்டு கரம் கூப்பி வர இருக்கின்றோம் என்றால் உங்களுடைய உங்களுக்கு இருக்கிற வசதிகளை உங்களுக்கு இருக்கிற முதலீடுகளை பயன்படுத்துங்கள், அதுதான் தேவை. அதே நேரத்தில் எங்களுடைய மண்ணிலே முதலீடு செய்வதற்கான முயற்சிகள் எடுங்கள் என்றால் அந்த நாட்டினுடைய எங்கள் மண்ணினுடைய வளம் இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மக்களுடைய செயற்படுற ஆற்றல் என்ற தொழிலாற்றல் தன்னளவிலே இழக்கப்படும். அதனால தான் அவர் அங்கிருந்து வெளிக்கிட்டு வேறு நாடுகளுக்கு ஓடுவதற்கான எண்ணத்தில் இருக்கின்றார் இளையவர்கள். ஆகவே நீங்கள் அதுகளை பற்றி சிந்தித்து அந்த பொது வேட்பாளர் நியமித்து இந்த பொது வேட்பாளர் இதற்காகத்தான் உங்களுடைய கொள்கை பிரிவினத்தை வெளிப்படுத்தினீர்களாக இருந்தால் எல்லோருமாக நியமிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த பொது வேட்பாளருக்கு இதை பற்றி பேசுகிறவர்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கூறிய அந்த அறிவுரைகளை பின்பற்றி இதுதான் அந்த பொது வேட்பாளருடைய கொள்கையாக இருக்கும் என்று இந்த வாரத்தில் வெளிப்படுத்துவீர்களாக இருந்தால் இந்த ஒருமித்த கருத்தை ஏற்படுவதற்கு அது வழிவகுக்கும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஒன்றுமே நிரந்தரம் இல்லை என்றதை எத்தனையோ விடயங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஒருமித்த கருத்தினூடாக அபிலாஷிகளை வென்றெடுக்கலாம், தமிழ் மக்களுடைய வேணவாவை வென்றெடுக்கலாம். இந்த நிலைமைகளில் மாற்றம் வரும் பொழுதுதான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த தாக்கத்தினூடாக மக்கள் சுபீட்சமாக வாழும் ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபேட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் உயிரோடை ஐஎல்சி தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி வணக்கம் மாஸ்டர், நன்றி வணக்கம் அரசவர்களே. நன்றி வணக்கம்.